இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவில் அட்லீஸ்ட் நம்ம காவியா வந்துட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா, கடைசியில் அவங்க போன நாளும் எக்ஸாம் எழுதுனால அவங்களுடைய குழந்தையே வந்துட்டு அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்க போகிறாங்க, காமிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவியா வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீல்டு, நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுத போகாமல் இருந்திருந்தால் நம்ம குழந்தை இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங். இதை வந்துட்டு சமுதாயத்தில் சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த டிவியில் சொல்லி இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறனால அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்துட்டு பாதிக்குது, அவங்க குழந்தை உண்டாகாமல் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான எக்ஸாம்பிள்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆரம்பத்துலேருந்து 10 மாதம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி நிறைய பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க அட்லீஸ்ட் இவங்க அதுக்கும் ரொம்ப பத்திரமாக தான் இருந்தாங்க, ஃப்ளைட்டில் தான் போனாங்க, ரொம்ப பெரிய ஜர்க்கெல்லாம் இல்லை, ரொம்ப பெரிய அவங்க வீட்லேயுமே பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏன் வந்துட்டு இந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சு, இந்த மாதிரி போய் எக்ஸாம் எழுதுனனால தான் வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டினது வந்து எனக்கு சுத்தமாக அதில் வந்துட்டு உடன்பாடே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க வந்துட்டு முன்னாடி டாக்டர் வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி வீக்காக இருக்குமா, நீ வந்துட்டு எங்கேயும் போகாமல் வராமல் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனலாக ஏதாவது சொல்லியிருந்தா இவங்க வந்து அதை மீறி போயிருந்தா ஓகே, அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து சுத்தமாகவே ஏற்றுக்கவே முடியல. அதுவும் எக்ஸாம் எழுத போனனால தான் உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, உன்னோட கரியர் தான் உனக்கு குழந்தையோட முக்கியமாக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியை வந்துட்டு பெண்கள் மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.